வணக்கம் மாணவர்களே, மீண்டும் உங்களை தமிழ் இலக்கண பதிவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு முதலாம் வகுப்பு தமிழ் இலக்கண நூலில் உள்ள அவ் வரிசை பயிற்சிகள். என்ன மாணவர்களே, பார்க்கலாமா? நன்று. முதலில் பயிற்சி ஒன்று, எழுத்துக்களை முறைப்படுத்தி நிரப்புதல். அதாவது முறை மாறி கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்களை முறைப்படுத்தி நிரப்ப வேண்டும். என்ன மாணவர்களே, நிரப்பலாமா? நன்று. முதலில் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் சொல்லை கவனியுங்கள். மௌ இம் ந, மௌம் ந. என்ன மாணவர்களே, இந்த சொல் பொருள் தருகிறதா? இல்லை. ஆம், இப்பொழுது இதை பொருள் தருமாறு முறைப்படுத்தி எழுதலாம். தயாரா? தயார். நன்று. ஆம், மௌனம், மௌனம், மௌனம். சொல்லுங்க. மௌனம். நன்று. மௌனம் என்ற சொல்லிற்கு அமைதி என்று பொருள். அடுத்த சொல்லை பாருங்கள். இர் மி ந பௌ. இந்த சொல் பொருள் தருகிறதா? இல்லை. ஆம், இதை எவ்வாறு முறைப்படுத்தி எழுத வேண்டும்? ஆம், பௌர்ணமி, பௌ இர் ந மி, பௌர்ணமி. இப்பொழுது பொருள் தருகிறதா? தருகிறது. ஆம், பௌர்ணமி என்ற சொல்லிற்கு முழு நிலவு என்று பொருள். அடுத்ததாக வா வௌ இல். இவ்வாறு முறை மாறி கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை நாம் எப்படி எழுத வேண்டும்? ஆம், வௌவால், வௌ வா இல், வௌவால். சொல்லுங்க. வௌவால். நன்று. அடுத்த சொல் ட த, டத ஔ, டத ஔ இம், டத ஔ. இந்த சொல்லை நாம் எப்படி முறைப்படுத்தி எழுத வேண்டும்? ஆம், ஔ ட, ஔட, த ஔடத, இம் ஔடதம். சொல்லுங்க. ஔடதம். நன்று. ஆம், ஔடதம் என்ற சொல்லிற்கு மருந்துகள் என்று பொருள். மாணவர்களே, அடுத்த சொல்லை படியுங்கள். த ம தம கௌ, தம கௌ இர், தம கௌ. இந்த சொல்லை எப்படி நாம் எழுதலாம்? ஆம், கௌ த, கௌத ம, கௌதம இர், கௌதமர். நன்று, சிறப்பாக சொன்னீர்கள். அடுத்த சொல் வை ஔ, இதை எப்படி எழுதலாம்? ஆம், ஔ வை, ஔ வை. சொல்லுங்க. ஔ வை. நன்று. அடுத்ததாக பயிற்சி இரண்டு, படத்தையும் பெயரையும் கோடுகளால் இணைத்தல். என்ன மாணவர்களே, கொடுக்கப்பட்டிருக்கும் படத்தையும் அதனுடைய பெயரையும் கோடுகளால் இணைக்க வேண்டும். இணைக்கலாமா? இணைக்கலாம். நன்று. அடுத்ததாக கொடுக்கப்பட்டிருக்கும் படங்களில் முதல் படத்தை பாருங்கள். அது என்ன படம்? ஆம், நிலா. ஆம் மாணவர்களே, இது
முழு நிலா. இப்பொழுது கூறுங்கள், இதன் பெயர் என்ன? ஆம், பௌர்ணமி. நன்று, சரியாக சொன்னீர்கள். இப்பொழுது அந்த படத்தையும் அதனுடைய பெயரையும் கோடுகளால் இணைக்கலாமா? இணைக்கலாம். நன்று. அடுத்ததாக இரண்டாவது படத்தை பாருங்கள். இந்த படத்தின் பெயர் என்ன? ஆம், வௌவால். நன்று, சரியாக சொன்னீர்கள். இப்பொழுது இந்த வௌவால் படத்தின் பெயரை இணைக்கலாமா? இணைக்கலாம். நன்று. அடுத்ததாக என்ன படம் கொடுத்திருக்கிறார்கள்? ஆம், அவ்வை. நன்று. இந்த படத்தின் பெயர் எங்கே இருக்கிறது? இதோ இங்கே. இப்பொழுது இணையுங்கள். இணைத்து விட்டோம். சிறப்பாக இணைத்தீர்கள். அடுத்ததாக இந்த படத்தை பாருங்கள். இது என்ன படம்? ஆம், கௌதம புத்தர். சரியாக சொன்னீர்கள். இதன் பெயர் எங்கே இருக்கிறது? இதோ இருக்கிறது. நன்று. இப்பொழுது இணையுங்கள். இணைத்து விட்டோம். அடுத்த படத்தை பாருங்கள். அது என்ன படம்? ஆம், மருந்துகள். நன்று மாணவர்களே. மருந்துகள் என்பதன் வேறு பெயர் என்ன? ஆம், ஔடதம். சிறப்பாக சொன்னீர்கள். அதன் பெயர் எங்கே இருக்கிறது? இதோ. நன்று. இணையுங்கள். சிறப்பாக இணைத்து விட்டீர்கள். நன்று. என்ன மாணவர்களே, அவ் வரிசையில் வரும் பயிற்சிகளை இக்காணொளியில் நன்கு தெரிந்து கொண்டீர்கள். அடுத்த காணொளியில் வேறொரு தலைப்புடன் சந்திக்கலாம். நன்றி மாணவர்களே.